என் கூட இருக்கிறது மிஸ்ஸஸ் அன்னம் செந்தில் குமார். இப்போ நீங்க நெல்லிக்காயை வச்சு என்னமா பண்ண போறீங்க? இப்ப நான் நெல்லிக்காயை வச்சு பச்சடி பண்ண போறேன். நெல்லிக்காய் பச்சடி, இது வந்து ஒரு தொட்டு சாப்பிடக்கூடிய ஒரு ஏகாதசிக்கு விரதம் இருந்து வயிறு காலியா இருந்து ஆசிட்ஸ் சுரக்கும், அதனால அத கூல் பண்ண அகத்திக்கீரை அது செய்ய வச்ச. அகத்திக்கீரை வந்து உடல் சூட்ட தணிக்கும், இது வந்து கூலிங் எஃபெக்ட், இது குளிர்ச்சியை கொடுக்கும். இப்ப நெல்லிக்காய் பச்சடிக்கு தேவையானது அப்படின்னா என்னெல்லாமா? நெல்லிக்காய் பச்சடிக்கு தேவையானது நெல்லிக்காய், பச்சை மிளகாய், தேங்காய், தயிர், அப்புறம் உப்பு, அப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் தாளிச்சு கொட்டுறதுக்கு. சரி, இப்ப நம்ம நெல்லிக்காய் பச்சடி செய்ய ஆரம்பிக்கலாம் இல்லையா? ஒரு பாத்திரத்துல தண்ணி ரொம்ப வேணும் இல்ல, கொஞ்சம் அதுல கொஞ்சம் மஞ்சப்பொடி அரை ஸ்பூன் போதும், கொஞ்சம் உப்பு லேசா, அதுக்கப்புறம் எத்தனை நெல்லிக்காய் நமக்கு தேவையோ அதை வேக போடணும். சரி, 10-15 நிமிஷங்களுக்குள்ள வெந்துடும். எடுத்துடலாம். இப்ப நெல்லிக்காய் ஆறிடுச்சு, ஆறின உடனே அது கொட்டையெல்லாம் எடுத்துட்டு அதை வந்து அந்த சுளைகளா எடுத்துக்கணும். ஓகே, இப்ப நம்ம இதை மிக்சியில போட போறோம் இல்லையா? மிக்சியில இந்த 2 ஸ்பூன் தேங்காய், 2 பச்சை மிளகாய், நம்ம நெல்லிக்காயில கொஞ்சம் தான் உப்பு போட்டோம், இப்ப கொஞ்சம் உப்பு, கொஞ்சமா இந்த நெல்லிக்காய் வேக வச்ச நெல்லிக்காய். இதுக்கு தண்ணி எல்லாம் ஊத்த தேவையில்லை, தண்ணி வேண்டாம், அப்படியே அரைச்சிக்கலாம். எவ்வளவு தயிர் பண்ணும்? தயிர் 1 கப், இந்த கப் அளவு போதும். 1 கப் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, ரொம்ப திக்கா இருந்தா கொஞ்சம் தண்ணி. இதுக்கு மேல தாளிக்க போறோம், தாளிச்சு கொட்ட போறோம். அதுல கொஞ்சமா கொஞ்சம் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய், கொஞ்சம் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தை இதோடயே. ஆமா, பெருங்காயம் எண்ணெயில போட்டா கொஞ்சம் ஸ்மெல் நல்லா வரும். நல்ல கடுகு பொரிச்சதும் இப்ப நெல்லிக்காய் பச்சடி ரெடி ஆயிருச்சு. டேஸ்ட் பார்த்தலாம். ஆ, டேஸ்ட் பார். நெல்லிக்காய் பச்சடி ஆஹா, நெல்லிக்காயினுடைய அந்த துவர்ப்பும் அதோட பச்சை மிளகாயினுடைய காரம், ஒரு தயிர் அந்த சேர்ந்த ஒரு சின்ன புளிப்பு, உப்பு எல்லாம் சேர்ந்து உண்மையிலே நெல்லிக்காய் பச்சடி நச்சுன்னு இருக்கு.